நாம ஜெபம் செய்தால் இதயத்தில் அமைதி ஏற்படும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இங்கே நம்ம கூடியிருக்கும் நோக்கம், அதிலிருந்து எப்படியாவது விடுபட வேண்டும், சாந்தம் இல்லையே அப்பா, சாந்தம் இல்லையே நான் என்ன செய்வேன் அப்படி. அப்போ வெளியில் பார்த்து நடிக்கிறார்கள், வெளியில் பார்த்தா அவள் உடையெல்லாம் ஆடையெல்லாம் என்ன பார்த்து, இதயம் அமைதி இல்லை, அமைதி இல்லை. அந்த அமைதி பெறுவதற்கு ஒரே ஒரு உபாயம் நாம ஜபந்தான். நாம ஜபம், ஓம் அகத்தீசாயனமோ, ஓம் நந்தீசாயனமோ, ஓம் திருமூல தேவாயனமோ, கருவூரவாயனம். இப்போ நான்கு மகாணுகளும் சாந்தமே வடிவான மக்கள். நாம் இன்னுமே சொந்தம், இந்த சாந்தம் வருவதற்கு காரணம் அங்கே இதயத்தில் காமம் இல்லை, சினம் இல்லை, கோபம் இல்லை, பசி இல்லை, முதுமை இல்லை, மரணம் இல்லை. அப்போ அசைவற்றவர்கள் அவர்கள், அழைத்தால் அருள் செய்யக்கூடியவர்கள் அவர்கள், அவர்களுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். இந்த சங்க நோக்கமே சாந்தமே வடிவான மக்கள், சாந்தமே வடிவான ஞானிகளை அறிமுகப்படுத்தி அவரவர்கள் ஆசி பெற்று கொள்ள வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு செயல்படுகின்ற சங்கமாகும். பசியாற்றும், பசியாற்றுவது ஆசான் கிருவை இல்லை, பசியாற்றுகிறோம். இதயத்துக்கு அமைதி தருவது எது, அதுக்கு என்ன பயிற்சி? பயிற்சியெல்லாம் எடுபடாது, ஒன்றே ஒன்று நாமஜபம் தான். அதுக்கு தளர்ச்சி இருக்கக்கூடாது. காலையில் ஐந்து மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். 5:30 எழுந்து 6 மணிக்குள்ளே கடமையை முடித்து ஒரு 5 நிமிடம் வெண்துகில் பெறுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து ஓம் சுகபெரும தேவா எல்லாம் ஒரே ஞானிகள் தான். சுகபெரும தேவா என்ற நாமத்தை சொன்னால் அப்போ தான் மன சாந்தம் வரும். மனம் சாந்தத்துக்கு தடையாக இருப்பது எது ஐயா? வறுமை தானையா? வறுமை தீரையா? சரி, மறுபடி சாந்தத்துக்கு தடையாக இருப்பது எது ஐயா? நோய், அதுவும் தீரும். சாந்தத்துக்கு தடையாக இருப்பது அக்கம் பக்கம் உள்ளெல்லாம் கச்ச கச்சக்க மாமியார் பிரச்சனைமா நாத்தனார் பிரச்சனை போட்டு பிச்சு தின்னுக்கிட்டு இருக்குதே, அதுவும் சரியாக போகும். நமக்கு எந்தெந்த வகையில் வறுமை, பக்க மன உளைச்சல், உடல் நோய், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருத்தல், பிள்ளைகள் கல்வி, பிள்ளைகள் வந்து சரியில்லாது இருத்தல், இது போன்ற கொடுமைகளுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் நாம ஜபம் தான். அப்போ இதுக்கு என்ன உபாயம்? நாம ஜபம் செய்கிறோம், இதுக்கு என்ன செலவாகும்? ஒன்றும் இல்லை. அகத்திய சன்மாசங்கம் காட்டுகின்ற பாதை செலவில்லாமல் ரொம்ப லேசாக எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய முறையை தான் நாங்கள் கடைபிடி சொல்கிறோமே தவிர கடினமான ஒன்று சொல்ல பட்டினி கிடக்க சொல்லவில்லை. வாரத்துக்கு நாள் விரதம் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்காக, ஆக புலால் உணவை மறுக்க வேண்டும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக, உயிர்கொலை செய்யாதிருக்க வேண்டும் ஜென்மத்தை கடத்திடுவதற்காக. உயிர்கொலை செய்வதனால் என்ன ஏற்படும்? ஆன்மா, அந்த ஆன்மா அல்லல் பட்டால் நமது ஆன்மையை மாசுபடுத்தும். நமது ஆன்மா மாசுபட்டால் அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யலைன்னு சொன்னால் நல்லது கிட்ட தெரியாது, நல்லது கிட்ட தெரியலன்னு சொன்னால் அவன் மனசப்பட்டாலும் செஞ்சுட்டு போயிடுவான். ஆகவே இந்த சங்கம் இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய சங்கமாகும். இப்போ மற்ற சங்கத்தில் அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இதை நாங்கள் இந்த சங்கம் இதான் சொல்லிட்டு இருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.